முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்துரு மகனேன் முருகை முகன் தம்பியேன் நின்றுடைய தண்டைக்கால் கால் எப்பொழுதும் நம்பியே கைதுளுவேன் நான் வேல் வேல் முருகாம் வெற்றிமேல் முருகனுக்கரகரோகரா அனைவருக்கும் வணக்கம் ஏசம் இன்ஃபோ இதில் ஆன்மீகம் சமையல் மருத்துவம் இதனுடைய மகத்துவம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மூணு விஷயமே மனுஷனுக்கு ரொம்ப உபயோகரமானது அதில் பிராதானமாக ஆன்மீகம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒவ்வொரு வீடுகள்லேயும் நம்ம பார்த்து பார்த்து இறைவனுக்கு உபசரிக்கக்கூடிய முறைகள் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதம் தீபத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்துக்கு விருச்சிய மாதம் அப்படின்னு பேருண்டு சூரிய பகவான் ஜோதிட சாஸ்திர ரீதியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாகையிலையும் இருப்பது ஒரு ராசி என்பதை கடப்பதற்கு முப்பது நாட்கள் எடுக்கிறது இந்த முப்பது நாட்கள் தான் ஒவ்வொரு மாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அதில் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது விஷ்ட்சிக மாதம்னு சொல்லுவார் இந்த விஷயத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் இந்த செவ்வாயும் சூரியனும் சேரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் என்ன விசேஷம் இந்த மாதத்துல கார்த்திகைங்கிறது தீபோத்சவத்துக்கு உரிய தினம் ஏன்னா சிவபெருமான் அக்னிமூர்த்தின்னு பேர் ஜுவாலமூர்த்தின்னு பேர் ருத்ரமூர்த்தின்னு பேர் பிராதானிய மூர்த்தின்னு பேர் அப்போ சிவபெருமானை கார்த்திகை மாதம் தீப மாதமாக சொல்லப்படுறது ஜோதி மாதமாக சொல்லப்பட்டது இந்த கார்த்திகை மாதம் முதல் இருந்து ஆரம்பிச்சு நம்ம மாரி மாதம் கடைசி வரைக்கும் தீப என்ற வழக்கம் இருக்கு கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு எல்லாரும் மாலை போடுவா சபரிமலைக்கு மாலை போட்டு மகர ஜோதி வரைக்கும் பாருங்கள் ஐயப்ப சுவாமியே ஜோதி ரூபமாக காட்சி அளிக்கிறார் ஏன்னா அவர் ஹரிஹர புத்திரர் அவ்வளவு விசேஷங்கள் கொண்ட இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் ஹிருதய மாதம்னு சொல்லுவார் பரமேஸ்வரருடைய ஹிருதய மாதம் இந்த மாதத்தில் வந்து எவர் ஒருவர் தினம் வீட்டு வாசலில் ஜோதி ஏற்றுறாளோ வாளுக்கு அவ்வளோ விசேஷம் அதுவும் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுல மகத்துவம் அதிகமாக இருக்கு தீபத்தை நம்ம படிப்படியாக வைப்போம் இருளை போக்கி நன்மையை பெருகக்கூடிய தீபத்தை படிப்படியாக வைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையும் படிப்படியாக உயரும் தன்மை எழுப்போம் ஒவ்வொரு இடத்துலையும் வெளிச்சங்கள் கொண்டு வரும் அவ்வளவு விசேஷங்கள் கொண்டது இந்த கார்த்திகை மாதம் தீபம்னு சொல்லுவாங்க அபாதாள நபகஸ்தலாந்த புவன பிரம்மாண்ட ஜோதிகி ஜோதி வடிவமாக இருக்கக்கூடியவர் தான் இறைவன் தீபத்தன்னைக்கு அழகாக வீட்டில் நம்ம கோலமிட்டு குத்துவளுக்கு ஏற்றி தீபத்தை அகண்டா தீபம்னு சொல்லுவார் சில பேர் வீட்டில் பெரிய தீபமாக ஏற்றுவா அந்த திரி திரின்னு சொன்னாலே ரெண்டு திரியை எடுத்து வச்சு திரிக்கிறது தான் திரின்னு பேர் சில பேர் துணியில் ஏற்றுவா ஏற்றப்படாது திரியை எடுத்து திரித்து முடிஞ்ச வழக்கில் நெய் தீபம் ஏற்றணும் பஞ்ச தீபமெல்லாம் எல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் சரியாக திருவண்ணாமலையில் அக்னி ஏற்றக்கூடிய ஜீப தீப நேரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறது மகத்துவத்தை கொடுக்கும் சரி அந்த தீபம் எந்த பக்கம் பார்த்துருக்கணும் தீபம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் தீபத்துக்கு கீழே மா கோலமிட வேண்டும் இந்த தீபத்துக்கு கீழே வாழை இழை வைக்க வேண்டும் அந்த தீபத்தை மேல் நோக்கி வைக்க வேண்டும் ரெண்டு இடத்துல இது பண்ணலாம் வீட்டனுடைய வாசலையும் பண்ணலாம் இடத்துலையும் பண்ணலாம் அவ்வளவு விசேஷம் வாய்ந்தது இந்த தீபம் தீபத்தில் இறைவனை காண வேண்டும் பரமேஸ்வரரை ரூபமாக இருக்கும் தெய்வத்தை கண்டு கல்கண்டு தித்தியன்னம்னு சொல்லுவா தயிர் சாதம் நைவேத்தியம் பண்றது சிவபெருமானுடைய போற்றிகளை நூற்றி போற்றிகளை படிக்க வேண்டும் சிவ புராணம் படிக்க வேண்டும் அப்படி படித்து இந்த தீப ஜோதியாக இறைவனை காணும் பொழுது சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்தடுவாகில் அவன் தனையான் பவனினும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்த ஒழியான் என்று எதிர்படுமே சிவமே தென்னாடுடைய சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இறைவனை வேண்டி இந்த தீபத் திருநாள் வாழ்க்கையில் வெற்றி திருநாளாக மாறி வாழ்வில் எல்லோரது இருளையும் போக்கி நன்மையை போக்கும் அருணாச்சலேஸ்வராயனமக என்ற நாமத்துடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்